வணக்கம். ஆஃபீஸில் சீக்கிரமாக ப்ரமோஷன் ஹைக் வாங்குறது எப்படி அப்படின்றத இந்த வீடியோ சீரீஸில் பார்த்துட்ருக்கோம். எப்படியும் 10 வருஷம் இருந்தால் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடச்சிரும். நீங்கள் ப்ரோக்ராமராக இருந்தால் டீம் லீடர் ஆயிருவீங்க, டீம் லீடர் இருந்தால் மேனேஜர் ஆயிருவீங்க, மேனேஜராக இருந்தால் சீனியர் மேனேஜர் ஆயிருவீங்க. எப்படியும் ப்ரமோஷன் கிடைக்க தான் போகுது இல்லையா? அப்புறம் அதில் என்ன புதுசாக டெக்னிக்ஸு? இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, உங்களோட ப்ரமோஷன் 5 வருஷத்தில் கிடைக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம 3 வருஷத்தில் வாங்கலாம், எப்படி 2 வருஷத்தில் வாங்கலாம், அந்த மாதிரி முன்னேறணும், அந்த மாதிரி சில சின்ன சின்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி முன்னேறணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு தான் இந்த வீடியோ சீரீஸ். உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ சீரீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒர்க் மட்டுமே இப்போ உள்ள சூழ்நிலையில் உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த பயன்பட போகிறது கிடையாது. நிறைய எக்ஸ்ட்ரா திங்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். அந்த திங்ஸை தான் இந்த வீடியோ சீரீஸில் ஒன் பை ஒன்றா பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகளை எடுத்தல், அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்கள் ஆஃபீஸ்லேயே நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களுக்கு நிறைய தடவை திட்டு விழுந்துருக்கலாம், உங்கள்கிட்ட உங்கள் மேனேஜர் எரிச்சல் பட்டிருக்கலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நான் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு உங்கள் ரியாக்ஷன் வந்து, நான் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் பண்ணவே இல்லை சரவணா விட்டுட்டு எடுத்து சொல்லிடணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவீங்க? முடியாது, சொன்னால் நம்ப மாட்டார். இங்கே ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வந்து ஒரு 3வது வியூலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த சுச்சுவேஷனை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். சரி, நம்ம அவர்கிட்ட என்ன சொல்ல நினைக்கிறோம் அப்படின்னா, நான் இந்த விஷயத்தை பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்லிடணும். அதுதான் நம்ம மனசில் உள்ள பாரம். சொல்லிட்டோம்னா முடிஞ்சு, அவர் சொல்லிட்டோம், அதுக்கடுத்து அவர் என்ன பண்ணிட்டு போகிறாரு, அவரை திட்டி கழுவி ஊற்றிட்டு போயிடும். ஆனால் அவர் கேட்குற நிலைமையில தான் இருக்காரா அப்படின்றத நம்ம வந்து பார்க்க மாட்டோம். அவர் வந்து அந்த பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை சம்திங் நடந்திருக்கும், அந்த பிரச்சனை அவர் டென்ஷனில் இருப்பார். அப்போது நம்ம வந்து நான் பண்ணலாம் சார், அவன் பண்ணலாம் சார், நம்ம வந்து அந்த இடத்துல அந்த பிரச்சனையை இன்க்ரீஸ் பண்ணாமல் அந்த இடத்துல நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, சாரி நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி வந்துட்டோம் அப்படின்னா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உண்மையிலே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு தடவை அதோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். சப்போஸ் மேனேஜருக்கு வந்து இங்கே உண்மையிலே பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, உங்கள் மேலே மரியாதை இன்னும் 2x கூடும். இது ஒரு விதம். ஸோ இல்லை, வேறு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு பொறுப்பு நம்ம எடுக்கும்போது நம்ம வந்து ரிசல்ட் ஓரியன்டாக திங்க் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு வேலையை பண்ண வேணாம்னு நினச்சா நம்ம வந்து சூப்பராக பண்ணாமல் இருக்கும், 1000 பேருக்கு மேலே போட்டு அப்படியே சுற்றிடும் அந்த மேட்ரு. அதே ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சா நம்ம தான் சூப்பராக பண்ணுவோம், உடனடியாக முடிக்க முடியும். நம்மளால் யார்கிட்ட போனால் வேலை நடக்கும்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் நம்ம எல்லாம் பண்ண மாட்டோம். ஏன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்போ நம்ம பொறுப்பை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிமோ, அப்போ வந்து நம்மளோட செயல்திறன் பல மடங்கு அதிகரிக்கும், 1. அதுக்கப்புறம் நிறைய பொறுப்புகள் வந்து சேரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பொறுப்பு எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பொறுப்பு வந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து என்ன, இதான் ஒரு வேலை ஒழுங்காக பண்ணால் வேலையாக கொடுத்துட்டே இருப்பானுங்க அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம். ஆனால் அதுதான் உங்களோட வளர்ச்சிக்கான வழி. ஸோ நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய பொறுப்புகள் வரும், உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுதா அப்படின்னு உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழி. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமர் லெவலில் இருக்கீங்கன்னா, நீங்கள் எந்த லெவலில் திங்க் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் டீம் லீடர் லெவலில் திங்க் பண்ணணும். ஸோ உங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் அதுதான் இருக்கணும். ஸோ டீம் லீடர் என்ன பண்ணுறாரு, அதை நம்ம எப்படி பண்ணலாம். டீமில் டீம் லீடராக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த டெசிக்னேஷன் மட்டும் வேலைக்கே ஆகாதுங்க. ஒரு டீமில் டீம் லீடர்னு ஒருத்தர் டெசிக்னேஷனுக்கு ஒருத்தர் இருப்பார், ஆனால் ஆக்சுவலாக ஒர்க்கை பண்ணுறது ஃபுல்லாக இன்னொருத்தர் தான் இருப்பான் டீம் லீடரில். டீமில் அவன் தான் டீமை அழகாக மேனேஜ் பண்ணிவிட்டு சூப்பராக டீமை கொண்டு போயிட்டு இருப்பான். ஸோ அடுத்து ஆப்வியஸ்லி ப்ரமோஷன் வந்து அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளாக நம்ம இருக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம எடுக்க வேண்டியது பொறுப்பு. எந்த பொறுப்புனாலும் நீங்கள் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நீங்கள் தப்பே பண்ணலனாலும் ஒரு 2-3 தடவை அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கே நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கான்ஃபிடென்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுவீங்க. அந்த கம்பெனியில் தான் இல்லைங்க, அவன் தான் கூப்பிட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாம் இல்லைங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிடும். நம்ம வந்து வெளியில் யார்கிட்டருந்தும் ரெகக்னேஷன் வாங்குறதுக்கு எதுவுமே பண்ண வேணாம். உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றினாலே போதும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க எடுக்க நம்மளால் முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் நம்மளுக்கே வந்துடும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்தவொடனே ஈஸியாக அடுத்த லெவலுக்கு போயிடலாம். இதுதான் முதல் படி, டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த படியை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அடுத்த படிக்கு நம்ம போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தினமும் ஒரு வீடியோ தமிழில். இதுவே நம் தமிழ் பூமி. விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். வணக்கம்.